மார்க்காம்பின் வலிக்கு என்ன செய்வது? மார்க்காம்பின் வலி பொதுவாக வருவது, ஆனால் சாதாரணமானதல்ல. வலி கடுமையாக இருக்கலாம். சில சமயங்களில் மார்க்காம்பு புண்ணாகி விரிசலடைந்து இரத்தம் கசியவும் செய்யலாம். சேதமடைந்த மார்க்காம்பானது கிருமிகளை வரவேற்கும், நோய் தொற்றுக்கும் வழிவகுக்கும். பாலூட்டும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் குழந்தை மார்போடு ஆழமாக இணைக்கப்படாமல் பால் குடிக்கும்போது மார்க்காம்பில் வலி வருவது சாதாரணமான நிகழ்வுதான். உங்கள் குழந்தை நன்றாக மார்போடு இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதனை அடையாளம் காணுவது, மேலும் எவ்வாறு ஆழமாக இணைப்பது மற்றும் மார்க்காம்பு வலியினை குணப்படுத்தும் உடனடி வழிமுறைகளை இந்த காணொளி மூலம் காணலாம். முதலில், குழந்தை பிறந்த பின் சில மணி நேரத்திற்குள்ளாக மார்போடு ஆழமாக இணைத்து பால் ஊட்டினால் மார்க்காம்பின் வலியை தவிர்க்கலாம். நல்ல தாய் சேய் இணைப்பினையும் தரும். உங்கள் மார்க்காம்பில் வலி இருப்பின் ஆழமில்லாத மேலோட்டமான இணைப்பிற்கான அறிகுறிகள் ஏதும் இருக்கிறதா என்பதனை கவனியுங்கள். இங்கே குழந்தையின் வாய் அகன்று விரியாமலே உள்ளது. இவள் மார்க்காம்பினை மட்டும் உறிஞ்சுகிறாள். தாயின் விரல்கள் குழந்தை மார்பினை பெரும் கவளமாக கவ்வி பாலூட்டுவதற்கு தடையாக உள்ளன. மேலும் பாலூட்டாமல் மார்பிலிருந்து நழுவி விடுகிறாள். உங்கள் மார்க்காம்பில் வலியை நீங்கள் உணரும்போது குழந்தையின் வாயினுள் உங்கள் விரலினை விட்டு வெற்றிடத்தினை நீக்கி மார்பிலிருந்து குழந்தையை பிரியுங்கள். உங்கள் மார்க்காம்பின் வடிவத்தினை கவனியுங்கள். வாயினுள் முன்பகுதி கடினமான மேலெண்ணத்திற்கு எதிரே அழுத்தப்பட்ட மார்க்காம்பின் வடிவம் நீண்டு கூராக காணப்படும். குழந்தையின் நாக்கின் அசைவு மார்க்காம்பினை உரசும் அழுத்தும். இது மார்க்காம்பில் புண்ணிற்கும் விரிசலடைவதற்கும் வழிவகுக்கும். உங்கள் குழந்தையை மார்பில் ஆழமாக வாயினுள் பெரும் கவலமாக இருக்கும் வகையில் இணைப்பதே சிரமமில்லாமல் பாலூட்டுவதற்கான திறவுகோள். இந்நிலையில் மார்க்காம்பு வாயின் பின்பகுதியில் பால் தரும்போது வலியின்றி இருக்கும். ஆழமில்லாத இணைப்பு இருப்பின் மார்க்காம்பு கடினமான முன்பகுதி மேலெண்ணத்திற்கு எதிரே அழுத்தப்படும் போது வலிக்கும் என்பதனை நினைவில் கொள்ளவும். சரியாக இணைக்கும்போது உங்கள் குழந்தைக்கும் நிறைய பால் கிடைக்கும். இதோ உங்கள் குழந்தையை எப்படி ஆழமாக இணைப்பது என்பதனை பார்ப்போம். குழந்தையை மார்போடு அணைத்து பால் குடிப்பதற்கு உகந்த நிலையில் வைக்கவும். உங்கள் மார்பிற்கு எதிராக அணைத்து தலை கழுத்து வளையாமல் உடல் நேராக இருக்க வேண்டும். மார்க்காம்பிற்கு எதிரே குழந்தையின் மூக்கு உள்ளது. அவள் பாலின் வாசனையை நுகர்ந்ததும் வாயை திறப்பாள். வாயினை அகலத் திறக்கும் வரை பொறுமையாக இருக்கவும். அதன்பின் விரைவாக மார்போடு இணைத்து விடுங்கள். இலகுவாக பால் வெளியேற உதவ மார்பிற்கு அழுத்தம் தாருங்கள். குழந்தையை மார்பினை நோக்கி நெருக்கமாக இழுத்து அணைப்பது ஆழமான இணைப்பிற்கு உதவி செய்யும். உங்கள் குழந்தை இப்போது நன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளை பாருங்கள். பாதி திறந்த வாயினுள் காம்பினை மட்டும் சப்புவதற்கு பதிலாக வாய் நிறைய கவளம் போல் மார்பினை கவ்வி பாலூட்டுகிறாள். சரியாக இணைக்கப்படாமல் இருந்தபோது கூர்ந்து நீண்டிருந்த மார்க்காம்பு இப்போது இயல்பான வட்ட வடிவில் உள்ளது. தாடை மேலோட்டமாக தொட்டுக்கொண்டு இராமல் மார்பினுள் புதைந்து இருக்கிறது. உங்கள் குழந்தைக்கு இந்த புதிய இணைப்பு முறையை கற்றுக்கொள்ள சிறிது காலம் ஆகலாம், ஆனால் பாலூட்டுவதை சிரமமில்லாமல் ஆக்கும். உங்கள் குழந்தைக்கும் நிறைய பாலும் கிடைக்கும். மேலும் சில மார்க்காம்பு வலியினை நீக்க உதவும் பரிந்துரைகள். முதலாவதாக, குழந்தையை மார்போடு இணைப்பதற்கு முன் மார்பினை கையால் அழுத்தி பால் சுரக்க வைக்கலாம். இரண்டாவதாக, உங்கள் குழந்தையை மார்போடு சேர்த்து முன்னோக்கி அணைத்தால் இணைப்பை ஆழமாக்கலாம். மூன்றாவதாக, மார்பினை அழுத்தி பால் வெளியேற உதவலாம். இவைகளை செய்யும் போது சீக்கிரத்தில் நிறைய பால் கிடைக்கும், பாலூட்டும் நேரமும் குறையும். இறுதியாக, தாய்ப்பால் மார்க்காம்பின் வெடிப்பு விரிசலுக்கு மருந்தாகும்.
பாலூட்டிய பின்னர் மார்க்காம்பினை திறந்த நிலையில் சிறிது நேரம் காற்றோட்டமாக காயவிடுங்கள். சில சமயங்களில் மார்க்காம்பின் வலிக்கு வாயிலுள்ள பூஞ்சை காளான் புண் காரணமாக இருக்கலாம். குழந்தையின் வாயினுள் நாக்கு உள்கண்ணத்தில் வெள்ளை படலம் உள்ளதா என பரிசோதியுங்கள். அவை தென்பட்டால் உங்கள் மருத்துவர் அல்லது செவிலியரை கலந்து ஆலோசியுங்கள். உங்களுக்கும் குழந்தைக்கும் சிகிச்சை தேவை. நீங்கள் எச்ஐவியினால் பாதிக்கப்பட்டிருந்தால் விரிசலடைந்த அல்லது இரத்தம் கசியும் மார்க்காம்பிலிருந்து இல்லாமல் ஆரோக்கியமான மார்பிலிருந்து மட்டும் பாலூட்டுங்கள். மார்க்காம்பு புண் குணமாகும் வரை எச்ஐவி பாதித்த நீங்கள் பாதிக்கப்பட்ட மார்பிலிருந்து பாலை பீச்சி எடுத்து வீணாக்கி விடுங்கள். புண் சரியான பின்னர் மீண்டும் உங்கள் குழந்தைக்கு இரண்டு மார்பிலிருந்தும் பால் கொடுக்கலாம். குழந்தை சரியாக இணைக்கப்பட்டிருக்கும் போது மார்க்காம்பு வலி விரைவில் சரியாகும். நினைவில் இருக்கட்டும், மார்க்காம்பு வலி பொதுவாக வருவது, ஆனால் சாதாரணமானது அல்ல. மார்க்காம்பு வலியினை தவிர்க்க இயலும். ஆழமான மார்புடனான இணைப்புதான் அதற்கான சிகிச்சையாகும். உங்கள் குழந்தை வாய் நிறைய கவலம் போல் மார்பினை கவ்வி பாலூட்டும் வண்ணம் தாய் சேய் இணைப்பு இருக்க வேண்டும்.